வணக்கம். நான் ராமலிங்கம். இதோ என் கவிதைகளில் ஒன்று, கொரானா. அலாரம் மட்டுமே கலைத்த என் தூக்கத்தை இன்று ஒரு அந்நிய தேசத்தின் ஆய்வு கலைத்திருக்கிறது. காரணம் நான் இல்லை, நான் ஆம் கொரானா. சத்தம் இல்லாமலே ஒரு யுத்தம் செய்கிறது. சமாதானம் செய்வது எப்போது? இயற்கையோ செயற்கையோ, மனிதனோ கடவுளோ, கண்களை மூடிக்கொண்டு நடத்தும் கண்ணாமூச்சி விளையாட்டில் பாவம் பாமர வர்க்கம் பந்தாடப்படுகிறது. என்ன செய்வேன்? பலிக்கு பிறந்த ஆடு புலியானதாய் சரித்திரமில்லையே. சண்டையிட்டு ஜெயித்துவிட வேட்டு நாட்டு சிப்பாய் இல்லை. சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்காத வைரசால் தொல்லை. கொத்து கொத்தாய் மனித உயிர் கொள்ளை போகும் கொலைகாலம். சற்று தள்ளி நின்னாலும் என்னவாகுமோ வருங்காலம். அச்சுறுத்தும் வைரஸ் ஒரு பக்கம், அரைகுறைகளின் அனுமானம் ஒரு பக்கம். வைரஸ் தான் கொள்கிறதே என்றால் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நம்மை கொள்கிறதே. ஓ மானிடா, புரளிகளின் புழுதியில் சிக்கிவிடாதே. உண்மை எது என்று தெரியும் வரை எதையும் ஊருக்கு சொல்லாதே. என்றாவது ஒரு நாள் பிணமாக போகும் உடம்புதான் என்ற பின்னும் ஏதோ நம்பிக்கையில் தாய் நம்மை சுமக்கவில்லை. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதை பற்றிக்கொள். அடிபட்ட பின்னும் எதிரியின் குண்டை நெஞ்சில் நீந்தும் சிப்பாய் போல் எதையும் எதிர்கொள்வோம். நிமிர்ந்து நில் மனிதா. உலகம் உலகமயமாதலையே உயிர் துடிப்பாய் கொண்டிருப்பதா எண்ணி உறக்கத்தை துளைத்தவனே, இன்று உலகம் உன்னை துளைக்க தயாராகிவிட்டது. என்ன செய்யப்போகிறாய்? எதை செய்யப்போகிறாய்? அச்சம் வேண்டாம், அமைதிகொள். வீதியடைய வேண்டாம், பொறுமைகொள். உன்னை ஓடி ஒளியச் சொல்லவில்லை, ஒரு அடி தள்ளி நில் என்றுதான் உலகம் சொல்கிறது. ஏன், எதற்கு? அதெல்லாம் நமக்கு ஒன்றும் வராது என்று விதண்டாவாதம் செய்யாதே. விரட்டுகிறது உயிர் கொல்லி, மாட்டிக்கொண்டால் ஆகிவிடும் உன் உயிர் பலி. ஓ உலகத்தீரே, ஒரு சான் வயிறு வளர்க்க உறக்கத்தை துளைத்தவரே, எஞ்சி இருக்கும் நாளிலாவது யதார்த்தத்தோடு வாழப்பழகுங்கள். பசித்த வயிறுக்கு சோறு கிடைத்த பின் சோலை கொள்ளையில் வாங்க பட்டினி கிடப்பதில் நியாயமில்லையே. மனிதா, வாழ இடம் கொடுத்தால் வானத்தையும் பட்டா போடச் சொல்பவனே, உன் பகட்டாசைகள் எல்லாம் பகல் கனவுதானே தவிர பாதை அதுவல்ல என்பதை இப்போதாவது புரிந்துகொள். வா மனிதா, மனதால் ஒன்றுபடுவோம். ஒற்றுமையின் உயர்வை உலகிற்குச் சொல்வோம். நம் சிந்தனையின் தெளிவு, சீற்றத்தின் பிளவு அத்தனையிலும் ஒன்றுபடுவோம். அரசாங்கமோ அறிவியலாளரோ கூறும் தடுப்பு நடவடிக்கையை கேட்போம். வந்தாரை வாழ வைக்கவும் தெரியும், வம்படியாக வந்தால் உரு தெரியாமல் அழிக்கவும் தெரியும் என்கிற தமிழினத்தின் தவப்புதல்வர்களாய் கொள்கை இருப்போம். கொல்ல மட்டுமே தெரிந்த கொரோனாவுக்கு நாம் கொல்லி வைப்போம். வீழட்டும் வைரஸ், வாழட்டும் மக்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. வா மனிதா, நமக்கான உலகை காப்பது நம் கடமை.